கொரோனா நிவாரண நிதியாக ரேஷன் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக தலா 2000 ரூபாய் வழங்கும் பணியை முதலமைச்சர் முக ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். நாள்தோறும் 200 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்ட 15ஆம் தேதி முதல் 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 2,07,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண மலிக்கும்வா ஹில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்திருந்தது. அதன்படி முதல் தவணையாக 2000 ரூபாய் இந்த மாதத்தில் வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. அதிகாரிகள் வீடு வீடாக சென்று டோக்கனை விநியோகித்து வருகிறார்கள். இரண்டாவது கட்டமாக 2000 ரூபாய் அடுத்த மாதம் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி, தென்னிலை, காப்பரமத்தி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று 2000 ரூபாய் நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கும் பணியை சட்டப்பேரவை உறுப்பினர் இளங்கோ தொடங்கி வைத்தார். இதில் அரவக்குறிச்சி மற்றும் பள்ளப்பட்டி பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கினார். முகக்கவசம் அணியாத பொதுமக்களுக்கு அவர் முகக்கவசம் வழங்கினார்.